எங்க போறீங்க தலைவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் எங்கே கிளம்பிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கல்யாண அண்ணன் வந்து இங்கே உள்ளூர் கோயிலே தான் வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டோம். ஏன்னா கல்யாண அண்ணன் ஃபஸ்ட்டே தான் வந்து கோயிலுக்கு போனோம், அதுக்கப்புறம் போக முடியல, அதுக்கப்புறம் போகவும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டார், நானும் கொஞ்ச நாள் காலேஜ் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நானும் வந்து காலேஜ் போயிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன். அதனால் இவருக்கு சண்டே எப்போ லீவுன்றதுனால பிளான் போட்டு வச்சுருந்தோம், மயிலம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏனே வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, மயிலம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பிளான் இன்றைக்கி நாளைக்கு நாளைக்கு அப்படி சொல்லிட்டு தள்ளி தள்ளியே போயிட்டு இருந்தது. இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடியாக ஒரு முடிவு எடுத்து இவரை போயே ஆகணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ இப்போ நம்ம மயிலம் கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோமே, ரொம்ப நாள் ஆகுது போயிட்டு. ஸோ இன்றைக்கி போயிட்டு சாமி பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வரலாம் தான். இப்போ கல்யாண ஆளுநர் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் போகிறோம் கோயிலுக்கே, இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். வெளியில் போகிறோன்னா கோயிலுக்கே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து போகிறோம் கல்யாண ஆளுநர் வந்து. இப்போ முக்கியமாக போக வேண்டிய இடத்துக்கே இப்போ தான் வந்து போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப நாளாக வந்து வீடியோ போடல இல்லையா, அதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வைஃபை இல்லை. வைஃபைனால் வந்து நிறைய பேர் என்னென்ன வேறு இந்த கமெண்ட்டில் கேட்டுருந்தீங்க, நெட்டு வந்து ஸ்லோவாக இருக்கிறதுனால எங்களால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து போட முடியல, வைஃபை வச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஆனால் இன்னும் ஒரு 10 நாள் ஆகும்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கிளம்பலாமா? போகலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸு, வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வீட்டுக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு வந்து அம்மா பார்த்துட்டு இப்போ வந்து மறுபடியும் இப்போ தான் வந்து கோயிலுக்கு கிளம்புறோம். ஸோ ரொம்ப நாள் அதை பார்த்தேன், வந்து பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு போகலாம். கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருந்தோம். அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் சர்ப்ரைஸாக வந்துட்டோம். இதெல்லாம் முன்னாடியே சமைச்சு வச்சுருப்பாங்க. சரி போகலாமா? பாய் போய் வாங்க, பத்திரமா பார்த்து போய் வாங்க. ஆ சரி சரி, சரி போயிட்டு வரேன். சரி போயிட்டு வரமா. ம், ஜெ பாய். என்ன சார் பண்ண போற? ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா பைக் தான் வாட்ட போகிறேன். கோயில் கிட்ட தான் வந்து இருக்கோம். கோயில் கிட்ட வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அங்கேருந்து சொல்லிட்டே வராரு, நீ கொஞ்சம் வண்டி ஓட்ட, தூரமாக வந்து ஓட்டு வந்து கொஞ்சம் உடம்பு ஒழிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நானும் ஹஸ்பண்டு ஹெல்ப் பண்ணலாமே சொல்லி சரி கொடுங்க ஓட்டுறேன். ஆனால் பைபாஸில் தரமாட்டேன்ட்டாரு. ஸோ இந்த ரோட்டில் வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நிறுத்திருக்காரு கிட்ட வந்து. ஸோ நான் தான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து வண்டி ஓட்ட போகிறேன். சரணியா வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஓட்டி பார்த்துருப்பீங்க, பைக் ஓட்டி பார்த்தது இல்லையா? இப்போ பாருங்க எவ்வளோ இருக்கு இந்த போஸ். ம், நல்லா இருக்கு. போஸ் மட்டும் கொடுத்தா பார்த்தா வண்டியை ஓட்டணும். சரி வா, எப்படி ஓட்டுறேன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்துட்டோம். முருகர் கோயிலுக்கு ஃபஸ்ட்டு விநாயகர் பார்த்துட்டு அதுக்கப்புறமா முருகர் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆ, நீங்கள் செம கூட்டம் ஃபஸ்ட் டைம் வந்தோம், அப்போ வந்து கூட்டம் அவ்வளோவா இல்லை. இன்றைக்கி நிறைய கூட்டம், கடைசி முகூர்த்த நாள் அப்படின்னா நிறைய கல்யாணம் எல்லாம் மொட்டை அடிச்சு காது குத்துறாங்க. சரி சரி, போகலாமா? கோயிலுக்கு வந்தாச்சு. புரியல, சாப்பிட்டு வந்துருக்கலாம் போல, மழை ஏற முடியல. செம கூட்டம் இன்னைக்கு. எங்க போறீங்க தலைவா? தெரியல ஃப்ரெண்ட்ஸ், செம கூட்டம், இன்னும் உள்ள ஃபுல்லா கூட்டமா இருக்கு. பார்க்கும் இன்னமும் சொன்னீங்களே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு. எங்களுக்கு பின்னாடி யாருமே இல்லை. எங்களுக்கு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ பேர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூட்டத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு சாமி பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கூட நின்று சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் வந்து வந்தோம். உங்களுக்கு ரெண்டாவது வர இன்னொரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நான் அந்த கோயிலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன், ஆனால் இவங்க கூட தான் வந்து வந்திருக்கேன்.
ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கே வந்துட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு லாங் டிரைவ் வந்து போயிட்டு வந்திருக்கோம். ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா சாரி வேற கட்டிட்டு போனேன்னா ஸோ ஒரு சைடாகவே உட்காந்து போனேன். சாரி கட்டுறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா போய் அம்மா பார்த்துட்டு சொல்லிட்டு வந்தோம். ஏன்னா அவங்களும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபங்க்ஷன் போகிறாங்க. ஸோ அதனால் போய் அம்மா பார்த்துட்டு வந்து கோயிலுக்கு போனோம். ஸோ கோயிலுக்கு போகிறவங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பைக்கில் நாங்கள் ஜாலியாக பேசிட்டே போயிட்டு இருக்கும் போது ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை கிராஸ் பண்ணி நின்றுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கை காட்டி நிறுத்திட்டாங்க வண்டியை. நான் என்னடா இது கை காட்டி நிறுத்துறாங்களு சொல்லிட்டு நாங்களும் நிறுத்தி கொஞ்சம் பேசணும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக ஆயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நான் சர்ப்ரைஸாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அது வந்து கேரளாவிலேருந்து வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பைபாஸ்ல போயிட்டு இருக்காங்க. அப்பயும் எங்களை பார்த்துட்டு வண்டியை நிறுத்தி வந்து பேசி போட்டோ எடுத்துட்டு போனாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நம்மள பிடிச்சவங்க மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் எவ்வளவு ஒரு எந்த ஒரு கிரிட்டிக்கலான இடத்துல பார்த்தாலும் நிறுத்தி நம்மளுக்காக நம்ம கிட்ட பேசணும்னு நினைச்சு வந்து பேசிட்டு போறாங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. அதை பத்தியே கொஞ்ச தூரம் பேசிட்டு போனோம். எந்த ஒரு டயர்டுமே வந்து பாத்தீங்கன்னா தெரியல. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்தது. கோயிலுக்கு போயிட்டு வந்தது ரொம்ப நாள் ஆசை சார். ரொம்ப நாள் ஆசைன்றது ரொம்ப நாள் வந்து சொல்லிட்டு இருந்தோம். ஆமா, கல்யாணம் ஆனது முன்னாடி ஒரு டைம் போனோம். அதுக்கப்புறம் போகணும்னு நினைக்கிறோம். கல்யாணத்துக்கு முன்னாடி சரண்யாவோட பர்த்டேக்கு போனோம். அதோட வந்து இப்பதான் போறோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் தான், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அம்மாவுக்கு அதாவது விருந்துக்கு போனோம் இல்லையா, அப்பயும் வந்து சாரி கட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் வச்சிருக்க முக்கால்வாசி சேரில் வந்து பார்த்தீங்கன்னா பிளவுஸ் தைக்காமலே இருக்கு சார். அதெல்லாம் தைக்கணும். தைச்சதான் வந்து அம்மா வீட்டுக்கு போகிறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புடவை கட்டிட்டே போக முடியும். ஸோ கோயில் போகிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருந்தேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு அந்த சாரி. எனக்கு பார்த்தா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு சொன்னாங்க. நீங்களும் மறக்காமல் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஹாப்பியாக இருந்துச்சு. அவ்வளோதான், நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன். இவங்களுக்கு எப்படி இருந்தால் ஹாப்பியாக இருந்தது? இப்படியா இருந்தால் எப்படி தான் ரொம்ப நாளாக போகணும். கல்யாணம் வந்து போகணும்னு வந்தோம். அது ஆஃபீஸ்ன்றதுனால லீவு கிடைக்கல. ஸோ இன்னைக்கு சண்டேன்றதுனால இன்னைக்கு தான் அது முடிஞ்சுது. நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தை என்னமா கடைசி முகூர்த்த தேதி இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இன்னைக்கு நிறையா கல்யாணம் காது குத்தி நிறையா ஃபங்க்ஷன் நடந்தது கோயிலில். இன்னைக்கு யார் யாரெல்லாம் மயில முருகர் கோயிலுக்கு வந்தீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை பார்த்துட்டு பேசவே இல்லை, யோசிச்சாங்க. நாங்கள் அதை பார்த்துட்டோம். இவங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படி சொன்னது கூட எங்கள் காதல் வந்தது. அவங்க நாங்கள் உட்காந்துருக்கும் போது எங்கள் பின்னாடி வந்து வேறு பார்த்துட்டு போனாங்க. அப்படி தானே பார்த்தாங்க? அதை நான் பார்த்தேன், அதை வாட்ச் பண்ணேன். ஸோ அவங்க எங்களை பார்த்து வந்து பேச கூச்ச போடுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அவங்க பார்க்கறது வந்து நானும் வந்து நிறைய டைம் பார்த்துருக்கேன். இப்போ நிறைய டைம் கோயிலுக்கு போகும்போது கூட பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காங்க, சொல்லியிருக்காங்க எங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிடுவாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பார்த்து யோசிக்கிறத விட வந்து பேசுகிறாங்களே அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இந்த டே வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக வந்து போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கு. இப்போ வந்து போயிட்டு வரேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய்.